இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கணும். அரசர், அந்த அரசர் போய் ஒரு சுவாமிஜிகிட்ட போய் கேட்குறார், சார் சொர்க்கம் நரகம் இந்த ரெண்டும் எது அப்படின்னு கேட்டிருக்கார். அப்போது சுவாமி வந்து சிரிச்சுக்கிட்டே அவர் அப்படியே பார்க்குறார். சிரிச்சுக்கிட்டே பார்க்கும்போது சுவாமி, சொர்க்கம் எது நரகம் எது அப்படின்னு கேட்டிருக்கார். இப்போ சுவாமி ஒன்றுமே சொல்லலை. நான் யார் தெரியுமா, நான் வந்து இந்த ஊர் ராஜா, நான் வந்து பெரிய ஒரு ஆளுமை கொண்டவர், நீங்கள் எனக்கு கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும். அப்போது திருப்பியும் சுவாமி சொல்லார், சும்மா சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, எனக்கு கோபம் வரும், நான் யார் தெரியுமா திருப்பியும் சொல்கிறேன், சொர்க்கம் எது நரகம் எது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சுவாமி ஒன்றுமே பார்க்கல, அப்படியே பார்த்துட்டே இருந்தார். டக்குன்னு இவருக்கு கோபம் வந்திருக்கு. கோபம் வந்தோன்னே, இனிமேல் எனக்கு நீங்கள் பேச்சுக்கு நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லலாம், என்னுடைய வாளுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த சாம்ராஜ் என்ன பண்ணுறார், உள்ளே இருக்கிற வாள் எடுத்து வெளியில் எடுக்கிறார். அப்போது அந்த சுவாமிஜி சொன்னார், ஒரு நிமிஷம் இதுதான் நரகம் அப்படின்னு சொன்னாராம். அப்போது ஐயோ மன்னிச்சிருங்க சுவாமி, நீங்கள் எடுத்துக்காட்டாவே சொல்லிட்டேன்னு திருப்பி திருப்பி அந்த வாள் எடுத்து உள்ளே வச்சு கீழே வந்து நமஸ்காரம் பண்ணுறார். இப்போ இதுதான் சொர்க்கம் அப்படின்னு சொன்னாராம். அப்போ பணிவு பக்தி, அதே சமயத்தில் ஒரு விதமான கட்டுப்பாடுக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா சொர்க்கம் அப்படிங்கிறது தானாகவே வந்துடும். ஏன்னா அதற்குண்டான நடைமுறை தான் லைஃப்பில் ஒவ்வொரு பாட்டும் நடக்கும். அதே சமயத்தில் என்றைக்கு கோபம் அராஜகம் போன்ற விஷயங்கள் நம்மளுக்குள்ளே எழுந்திருத்து அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக நரகம் அப்படிங்கிற ஒரு தன்மைகளை நம்ம யதார்த்தமாக வாழும்போதே நம்ம தெரிஞ்சுக்க முடியறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த சுவாமிஜி வந்து விளக்குறாரு. அதனால் இதற்கு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால்னா, நகைச்சுவையாக புன்னகையாக அந்த சுவாமிஜி சொன்ன பதில் தான் அவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சின்னு நம்மளுடைய குணாதிசயங்கள்லேயே நம்ம வந்து மாற்றங்களை கொண்டு வரணும். நம்ம நிச்சயமாக இறைவன் அடையிறதுக்கு பெரிய முயற்சி எடுத்துகிட்டு இருப்போம். அதுக்கு இந்த குணாதிசயங்கள்லாம் நமக்கு உதவிகரமாக இருக்கும்னு இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.